இன்னைக்கு நாம வந்து சித்ரபாண்டி இன்னைக்கு பிளாக் எடுக்க போறோம். சோ அதனால இன்னைக்கு வந்து நானும் ஆயாவும் சேர்ந்து ஒரு மூணு பாட்டு பாட போறோம். அது என்னன்னா உங்களுக்கே தெரியுமே என்னன்னா மீன்கொடி பறக்கவே மஞ்சள் முகத்தழகு முத்துமணி மண்டபம். இது எங்களுக்கு நாங்க வந்து பாடுவோம். இதுவும் எனக்கு தெரியும் தான், பட் இதே இது லாங்கா பாடம்னா இனிமேல் லாங்கா பாட போறோம். மீன் தொடி பறக்கவே மேதினி சிறக்கவே விழுகின்ற மாமதுரையே மேக நிற சொக்கர் மீனாட்சி கல்யாணமே மேன்மையாய் நடக்குதங்கே தேன் சொட்டும் சித்திரை திருவிழா நடக்குதே திக்கெட்டும் மக்கள் வெள்ளம் தெவிட்டாத மொழி பேசும் சிங்கார கிளியோடு சிரிக்கின்ற தாயின் உள்ளம் மட்டும் கோபுரமும் வழிந்தோடும் வைகையும் வையத்தை வாழ வைக்கும் வாழ்கின்ற தமிழ்ச்சங்கம் வள்ளுவன் குரலோடு வாழ்வினை உயர வைக்கும் கோணாட்சி செய்கின்ற மீனாட்சி பவனி வர கொஞ்சும் எழில் தங்க ரதமே கோடி பேர் நெற்றியில் குங்குமம் ஆகியர் கோதை மீனாட்சி உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் மஞ்சள் முகத்தழகும் மத்தியிலே பொட்டழகும் மங்களம் தருவதன்றோ மாணிக்க மூக்குத்தி முத்து புல்லாக்குமே மகிழ் ஊட்டும் அலங்காரமே அஞ்சனம் தீட்டிய அம்புவில் விழிகளில் அகிலமே அடக்கமன்றோ அழகான காதிலில் ஆடிடும் குண்டலம் அலைகடல் முத்து வகையோ தஞ்சமென வந்தவரை தாங்கிடும் கைகளில் தவழ்ந்திடும் தங்க வளையல் தங்கமென நெஞ்சிலே கொஞ்சிடும் மாலைகள் தாயவழி பொற்புவியல்கள் கொஞ்சிடும் முதட்டிலே கூடிடும் புன்னகை கோடிக்கு கோடி பெருமே குறையாத வாழ்வினை நிறைவாக தந்திடும் கொப்புடை அம்மை உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் முத்துமணி மண்டபம் ரத்தின சிம்மாசனம் முழங்கிடும் அணியோசையே முப்பெரும் சக்தியாம் திரிசூலம் ஏந்திடும் முத்து நகை பெற்ற தாயே பத்து விரல் சூட்டிய பவளமணி மோதிரம் பாடக தண்டை கொலுசும் பச்சையுடன் நீலமும் புஷ்பராகத்திலும் பதித்திட்ட தாலி அழகும் முத்து மூக்குத்தியும் முழுவைர கம்மலும் மெளிர்கின்ற ஒட்டியானம் முத்துமணி மாலையுடன் முக்தி தரும் கைகளில் முக்கணி கரும்பு வில்லும் சித்தத்தில் என்றுமே சக்தியாய் விளங்கிடும் தேவியவள் அருள்மாட்சியே செந்தமிழ் பாடிடும் சிந்தையில் வாழ்ந்திடும் தேவி உமை காமாட்சியே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். இந்த சாரி கலெக்ஷன்ஸ்லாம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. இது வந்து நம்ம கிளைண்ட் ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்க லாக்டவுன் டைமில். ஸோ அவங்களால வெளில வந்து வாங்கிக்க முடியாதனால இத்தனை நாள் இருந்தது இந்த சித்ரா பௌர்ணமிக்கு தான் அந்த வாங்கியிருந்தாங்க. இது நியர்லி 12 சாரீஸ். இது வந்து கோரா முஸ்லீம் சாரி. ஈச் அண்ட் எவ்ரி கலர் அண்ட் டிசைன் ரொம்ப யூனிக். ஃபர்ஸ்ட் சாரி வந்து ஆரஞ்ச் வித் க்ரீன் அண்ட் ப்ளூ பார்டர் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் வந்து நல்ல பீகாக் க்ரீனில் பூ போட்டிருந்தது. தேர்ட் வந்து கோல்டன் எல்லோ வித் பிங்க் பார்டர். அடுத்தது வந்து ஆரஞ்ச் ரெட்டும் இல்லாமல் அது ஒரு நல்ல கலர் வித் க்ரீன் பார்டர். சூப்பராக இருந்த டெக்ஸ்சர்.
இது வந்து கிரே வித் ஆரஞ்சில் மூணு சாரீ ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ப்ளவுஸ் நல்ல ஒரு பெக்குலர் ப்ளவுஸாக இருந்தது, என்னால் பிரிக்க முடியல. இது மேங்கோ எல்லோவில் க்ரீன் பீகாக் மோட்டிவ், அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ரெண்டு சாரீ புக் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் வந்து இதுலேயும் வந்து ரெண்டு சாரீ, இது வந்து மேங்கோ எல்லோ, இதுவும் வந்து சூப்பராக நல்ல பிங்க், சூப்பர் டூப்பர் பிங்க் வித்து சூப்பரான பல்லு இருந்தது. இது வந்து 12th சாரீ, பீகாக் ப்ளூ வித் பிங்க் பார்டர். மொத்தம் 12 சாரீஸ் இருக்குது. இதோட டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், வாட்ஸ்அப் லிங்க்கும் போடுறேன், நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. 40 days லாக்டவுனுக்கு அப்புறம் சித்ரா பௌர்ணமிக்கு தான் அங்கே வெளியில் வந்தோம். வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன மாரியம்மன் கோயில் இருக்குது, அங்கே வந்து ஊஞ்சல் சேவனைக்கு வச்சுருந்தாங்க. போய் பார்த்து ஹாப்பியாக சாமி கும்பிட்டு வந்தோம். அம்மாவும் பூர்ணாவும் பாட்டு பாடினாங்க. முத்து மூக்குத்தியும் முழு வைர கம்மலும் மிளிர்கின்ற ஒட்டியானம், முத்துமணி மாலையுடன் முக்தி தரும் கைகளில் முக்கணி கரும்பு வில்லும், சித்தத்தில் என்றுமே சக்தியாய் விளங்கிடும் தேவி அவள் அருமாட்சியே, செந்தமிழ் பாடிடும் சிந்தையில் வாழ்ந்திடும். தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு, அப்புறம் உருளைக்கிழங்கு மசால் ரெடி ஆயிடுச்சு, கறிவிடகம் மிளகா எல்லாம் வறுத்தாச்சு. வாங்க கிளம்புங்க, உப்பு எடுத்து வச்சுக்கலாம், தண்ணி எடுத்து வைங்க. சோறு சாப்பிட வந்தோம். நம்ம திருவாணி கோவிலோட நைட் வியூ அனந்த சயனம் செய்யறா எங்க பூர்ணா. நானு அம்மா ஆயா எங்க ஐயா நாங்க நாலு பேரும் சேர்ந்து நிலா சோறு சாப்பிட போறாதே, இது நிலா பாத்துக்கிட்டே சாப்பிட போறோம். எனக்கு ஒரு ஆசை தோணுது. என்ன தோணுது? நிலா பக்கத்துலயே போய் நம்ம நாலு பேருமே நிலா பக்கத்துல போய் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கேன். ஃப்ளைட் விடுவாங்க, அதுல போகணும். நான் வந்து ஆயா கையில இருந்து ஊற்றி ஊட்டி தருந்த அன்னைக்கும் மிளகா வந்து ஃப்ரை பண்ணிக்கும். படா முளைச்சு கடிக்கிறாங்க. அவ்வளோ குஷியா இருக்கா பூர்ணா. இந்த நிலாசோர் சாப்பிட்றதுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபைனலி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நிலாசோர் சாப்பிட்டாச்சு, நல்லா என்ஜாயும் பண்ணாங்க, ஹாப்பியாக இருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே ஹாப்பியாக சாப்பிட்டோம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி அடுத்த பௌர்ணமி வரும்போது நீங்களும் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணி ஹாப்பியாக சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கு வந்து என்ன மாதிரி இருக்கிறவங்க, என்னை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிறவங்க, 10th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி படிக்கிறவங்க எல்லாருமே வயிறு ஃபுல்லாக சாப்பிடணும். அதே மாதிரி எல்லாம் இடம் இல்லைனாலும் வயிறு ஃபுல்லாக சாப்பிடணும். நாங்கள் வந்து இங்கேருந்து முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கிளிக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.